வெல்கம் டு மெட்ராஸ் மைக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மூவி ரிவ்யூ. ஹசின் டில்ருபா அப்படிங்கிற ஹிந்தி மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். உண்மையிலேயே படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க டாப்ஸி பானு, ஹர்ஷவர்தன் ராணி அண்ட் விக்ராந்த் மாஷே அப்படிங்கிறவங்க. ஒரு நிமிஷம் இருங்க. விக்ராந்த் மாஷே இவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பொண்ணுகளை பார்க்குறாங்க. ஆனால் எந்த பொண்ணுமே ஒழுங்காக அமையாததுனால கடைசியாக டாப்ஸி பானுவை பார்க்க போகிறாங்க. ஹீரோவுக்கு டாப்ஸி பானு ரொம்ப பிடிச்சிடுது. ஆனால் டாப்ஸி பானுக்கோ ஹீரோவை அந்தளவுக்கு பிடிக்கல. நீ இவரை சூஸ் பண்ணல அப்படின்னா உனக்கு பாம்பேல இருக்க ஒரு சொட்டை மனையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வீட்டில் மிரட்ட டாப்ஸி பானு கடைசியில் ஓகே சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிளவு ஏற்படுது. இதுக்கப்புறம் டாப்ஸி பானு இவர் பண்ணுற விஷயத்தெல்லாம் அவங்களோட வீட்டில் சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ கடுப்பில் டாப்ஸி பானு கூட இருந்த கொஞ்ச நஞ்ச பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாகுது. கதை இப்படியே போயிட்டுருக்க ஹீரோவோட கசினான ஹர்ஷவர்தன் ரானே வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஹீரோவோட கசினால் அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்துச்சு, ஹீரோவுக்கும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஹசின் தில்ருபா படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு சில ஸ்ட்ராங்கான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா பிறன்மனை நோக்குதல் தவறு அப்படிங்கிறதையும், சவிதா பாபி புக்கு படிக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இவங்களோட சிஐடி நம்ம சிஐடி ஷோவோட சிக்னேச்சர் ஸ்டார் போலீஸ்காரும் இருக்கார். இந்த படத்துலையும் இவர் அதே போலீஸ்காராக தான் வராரு. ஆனால் இந்த படத்தில் இவர் சிஐடி கிடையாது. சிஐடி ஷோவில் நம்ம இவர் பண்ண நிறையா சாகசங்களை பார்த்துருப்போம். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதுனால அதுக்காகவே இவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற விஷயத்த இவர் கிளைமாக்ஸில் புக்கு படித்து தான் தெரிஞ்சுக்கிறாருங்கிறது தான் நமக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகு ஹீரோவை பார்க்கும்போது யாரியா ப்ரோ, எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா கணவனுடன் சேர்ந்து கள்ளக்காதனை கொன்ற மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன்ட் வித் மீ. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.